ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பாலக் உருளைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாலக்கீரையில் வந்து ரொம்பவே நல்ல உடம்புக்கு தேவையான எல்லா இரும்பு சத்துக்களும் இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப நல்லா வந்து வெயிட் போடுவாங்க, அவ்வளோ வந்து விட்டமின்ஸ் இருக்குது இந்த பாலக்கீரையில். பாலக்கீரை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலக் உருளை மசியல் தானே இது, அதனால் பெரிய பெரிய உருளைக்கிழங்கை வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல கட்ட கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குக்கர்லேயே போட்டு வேக வச்சுக்கலாம். எல்லாமே ஒன்றாவே வேக வச்சுக்கலாங்க. தனித்தனியாக வேக வச்சு அந்த நம்ம கேஸ் வந்து வேஸ்ட் பண்ணலாம். அதில் கண்டிப்பாக வந்து இதிலே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கும்போது வேணுன்றவும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் பெருங்காயெல்லாம் போடல, அதுக்கப்புறமா போடலாம்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த என்னோடய விசில் என்னோடய குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டால் போதும், இது நல்லா வந்து அப்படியே வெந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை பார்த்திங்களா, இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நான் குட்டி குட்டியாக வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் வந்து இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக எல்லா கீரையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு போட்டு, இந்த எப்போவுமே எந்த கீரை வாங்கினாலும் கல் உப்பு போட்டு நல்லா கீரையை வந்து ஊற வச்சுருந்தாங்க. ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கல் உப்பில் ஊற வச்சிடணும். ஊற வச்சாதான் அதில் இருக்கிற குட்டி குட்டி இந்த முட்டை பூச்சிலாம் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிடலாங்க. இது வந்து கடலெண்ணெயோ இல்லைனா நல்லெண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வந்து நான் கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு ஆறு பல் பூண்டு எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாந்தும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் வந்து இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரையும் இதிலே போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கலவை வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாமே வெந்து நல்லா எடுத்து வச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா வெந்துச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். பாலக்கீரை வந்து எப்போ கிடச்சாலும் வாங்கி நம்ம சமைக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, சமைச்சு சாப்பிட்றதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப ஹெல்த்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. இதில் நிறைய ரெசிபி செய்யலாம். அவ்வளோ வந்து சிறப்பான கீரைங்க இது. அதனால் இந்த கீரைங்க கிடச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு காரம் போடணும்ல. காரம் போட்டால் தான் மனமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அது எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டு இதையும் நம்ம வதக்கிடலாம். இந்த மிளகாத்தூள் வதக்கும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து வதக்கணும். அப்படியே கடகடன்னு வதக்கினா முட்டை முட்டையாக இருக்கும் மிளகாத்தூள்லாம். அதெல்லாம் பொறுமையாக வதக்கிட்டு இப்போ வந்தால் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, மசியலையும் இதிலே போட்டு லைட்டாக வந்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் அப்படியே பபுள் பபுளாக வந்துடும். அதனால் இந்த மசாலா எல்லாம் மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரொம்பவும் வந்து லோவாக வச்சே நம்ம வேக வச்சாலும் ஆல்ரெடி ஏற்கனவே பருப்பு உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கு. இந்த கீரை மட்டும் தான் வேகணும். கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கொதிக்க வச்சிடலாங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சுட சுட சாப்பாடு எல்லாருக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். கொஞ்சம் வந்து தண்ணியை வச்சிங்கன்னா சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானது, ரொம்ப வந்து டேஸ்டானது. இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். இது மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.